திருச்சி மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை சென்னை திருப்பூர் புதுச்சேரி ஆகிய இடங்களில் எல்பென் என்ற தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டது ஒரு லட்சம் முதலீடு செய்தால் ஓராண்டில் இரண்டு மடங்காக தருவோம் என கவர்ச்சிகர திட்டத்தை அறிவித்தனர் பரிசுப் பொருட்கள் வழங்குவது வெளிநாடு சுற்றுலா ஆஃபர் என முதலீட்டாளர்களை கவர்ந்தனர் இதை நம்பி பலர் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தனர் பல கோடி ரூபாய் சேர்ந்ததும் எல்பென் நிறுவனத்தை மூடிவிட்டு உரிமையாளர்கள் தலைமறைவாக்கினர்

செய்யப்பட்டார் பிரபாகரன் திருச்சி மாநகராட்சி பதினேழாவது வார்டு கவுன்சிலராக இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொழிலாளர் முன்னணி மாநில துணை செயலாளராகவும் உள்ளார் முன்னதாக இவரது வீட்டில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ரெய்டு நடத்தியது நினைவிருக்கலாம்